தமிழகத்தில் கடைகள் இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், தற்போது கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் அவசரமாக கடைகளில் கூடக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, என்ன நிலவரம், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இந்த கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொற்றினுடைய அந்த தாக்கம் என்பது குறையாதிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு அடுத்த ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கை நீட்டித்திருக்கின்றது. இதனை முன்னிட்டு அடுத்த 2 நாட்களுக்கு வணிக நிறுவனங்கள் செயல்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தியாகராய நகர் பகுதிக்கு உட்பட்ட இந்த பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய இந்த வணிக நிறுவனங்கள் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக இந்த செருப்பு கடைகள், அதே போல துணி கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களும் தற்பொழுது திறக்கப்பட்டு இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிற பணிகளை துவக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுமக்களுடைய அந்த சிரமத்தை தவிர்க்கும் வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த கடைகளை திறந்திருக்கீங்க, இப்போ இவ்வளவு விரைவாக நீங்கள் கடைகள் திறக்க வேண்டிய என்ன அவசியம்? பொருளாதாரம் இல்லை, வியாபாரம் இல்லை, வீட்டில் உட்காந்து ஒன்றும் வேலை வசதி இல்லை. அதனால் அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் கடை திறக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மத்தியானத்துக்கு மேலே இன்றைக்கி கடை திறந்துருக்கோம். இல்லை, தொடர்ந்து இப்போ உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கும், இன்று மற்றும் நாளை வந்து இப்போ கடை திறக்கிறீங்க, வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? இன்றைக்கி தான் திறந்துருக்கோம், இன்னுமே மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்தாங்கன்னா தான் வியாபாரத்தை பற்றி தெரியும், அதுக்கிட்ட ஒன்றும் தெரியாது. அதாவது தொடர்ந்து தற்பொழுது பொறுத்தவரை வியாபாரிகளுடைய அந்த அவர்களுடைய அந்த பொருளாதார நிலைமை என்பது பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் கடைகளை திறந்து வணிகம் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் விருப்பமாக இருக்கின்றது. அதற்கேற்ப அரசும் இந்த 2 நாட்களுக்கு அனுமதி கொடுத்து அடுத்த ஒரு வார காலத்திற்கு இந்த பொது முடக்கத்தை நீட்டித்திருக்கின்றார்கள். கட்டுப்பாடுகளற்ற அந்த தளர்வுகள் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதனை முன்னிட்டு தற்பொழுது வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டு தற்பொழுது வியாபாரம் மேற்கொள்ள துவங்கியிருக்கின்றார்கள். கீதன், தற்போது மக்களினுடைய வருகை, இன்றிரவு 9 மணி வரைக்கும் நாளை காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கடைகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் மக்களினுடைய வருகை கடைகளை நோக்கி பொருட்கள் வாங்குவதற்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது இந்த பாண்டி பஜார் பகுதி என்பது குறிப்பாக வணிக நிறுவனங்கள் இருந்த பகுதி. எப்பொழுதுமே விடுமுறை நாட்களில் பொதுமக்களுடைய வருகை என்பது அதிக அளவில் இருக்கும். தற்பொழுதுதான் அரசு அறிவித்திருக்கின்றது பொதுமக்களுடைய வருகை என்பது தற்பொழுது வரை குறைவாகத்தான் இருக்கின்றது. பொதுமக்கள் யாரும் இப்பொழுது இந்த பகுதியில் பெரிதாக வரவில்லை வணிக நிறுவனங்களுக்கு பொருட்களை வாங்குவதற்கு. ஆனால் நாளை தினம் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்து பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த வாரம் அந்த ஊரடங்கு தொடங்குவதற்கு முன்பு வணிக நிறுவனங்களை திறக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தபோது ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிகளில் திரண்டிருந்தார்கள். எனவே நாளை தினம் நிச்சயமாக அதிகளவில் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவாக்சின் தடுப்பூசி கிடைப்பதில் சிக்கலுள்ளதால் 2வது தவணை ஊசி போட முடியாத நிலை காணப்படுகிறது. 2வது டோஸ் கால தாமதமாவது உடலில் பக்க விளைவுகளை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் நமச்சிவாயத்திடம் கேட்டபோது 2 நாட்களில் கோவாக்சின் தடுப்பூசி வந்துவிடும் என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கூறுகிறார். சென்னை அரசு மருத்துவமனையின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் ஒரு ஆக்சிஜன் ரயில் சென்னை வந்தடைந்தது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து வந்த இந்த ரயிலில் 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டுள்ளது. திருவற்றியூர் கான்கார் நிறுவனத்திற்கு வந்தடைந்த ரயிலில் இருந்து சாலை மார்க்கமாக ஆக்சிஜன் லாரிகள் ராஜீவ்காந்தி ஸ்டான்லி ஓமந்தூரார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மருத்துவ ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்காக முறையான பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் குழுவை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெருந்தொற்று சமயத்தில் மருத்துவ சிகிச்சைக்கான ஆக்சிஜனை தங்கு தடையின்றி கொண்டு செல்வது அவசியம் என குறிப்பிட்டுள்ளது. இதற்காக அபாயகரமான சரக்கு பெட்டிகளை கொண்டு செல்வதற்கான உரிமம் பெற்ற ஓட்டுநர்களை மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அவசர தேவைகளுக்கு எந்த சூழலிலும் தயார் நிலையில் இருக்கும்படியும் உடனடியாக 500 ஓட்டுநர்கள் கொண்ட குழுவை உருவாக்கும்படியும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
12 வகுப்பு தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தலைமையில் நாளை உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. காணொலி வாயிலாக காலை 11:30 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச கல்வி அமைச்சர்கள், கல்வி செயலாளர்கள் மற்றும் மாநில தேர்வு வாரியங்களின் தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இதில் 12 வகுப்பு மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பங்கேற்கவுள்ள இந்த கூட்டத்தில் தேர்வுகளை பாதுகாப்பாக நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் கேட்டறியப்படவுள்ளன. ரஷ்யாவில் பிரம்மாண்டமான புழுதி புயல் நகரத்தையே மூடி காட்சிகளை சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்துள்ளன. தெற்கு ரஷ்யாவின் அஸ்ட்ரன்கான் பகுதியை கடுமையான புழுதி புயல் தாக்கியிருக்கிறது. மெல்ல நகர்ந்து வந்து ஒட்டுமொத்த நகரையே புழுதி புயல் மூடும் காட்சிகளை நகரின் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்துள்ளன. இணையதளங்களில் வெளியான இந்த காட்சிகள் காண்போரை பிரமிக்க வைக்கின்றன. காசாவில் இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் அதிசயத்துக்கு வகையில் ஒரு குடும்பம் உயிர் பிழைத்துள்ளது. வீட்டிற்குள் வந்து விழுந்த ராக்கெட் வெடிக்காமல் போனதால் அந்த குடும்பத்தினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வீட்டிற்குள் வந்த ராக்கெட் அங்குள்ள படுக்கையில் விழுந்து வெடிக்காமல் போனது. இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இந்திய கடற்படையில் 41 ஆண்டுகள் திறம்பட பங்காற்றிய INS ராஜ்புத் போர்க்கப்பல் கடற்படையில் இருந்து விடைபெற்றது. கொரோனா பரவலால் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தடத்தில் எளிமையாக நடைபெற்ற விழாவில் சூரியன் மறையும் நேரத்தில் போர்க்கப்பலில் இருந்த கடற்படை கொடி இறக்கப்பட்டது. INS ராஜ்புத் போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலத்தில் திறம்பட பங்காற்றியுள்ளது. இந்திய அமைதிப்படை இலங்கை கடற்பகுதிகளில் ரோந்து பணிகளில் இந்த கப்பல் ஈடுபட்டது. பல்வேறு நாடுகளுடனான கூட்டு பயிற்சியிலும் INS ராஜ்புத் போர்க்கப்பல் ஈடுபட்டுள்ளது. கொரோனா குறித்த தகவல்களில் இந்திய வகை வைரஸ் என பதிவிடக்கூடாது என ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள நிறுவனங்களை மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய வகை வைரஸ் என்று பதிவிடுவது நாட்டின் நற்புகழை கெடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் கடந்த 11 தேதி வெளியிட்ட அறிக்கையில் உருமாற்ற வைரஸை B1617 வைரஸ் என்ற பெயரிலேயே வகைப்படுத்தப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் சமூக மற்றும் சர்வதேச ஊடகங்களில் இந்திய உருமாற்ற வைரஸ் என அழைக்கப்படுவது தவறான செயல் மற்றும் ஏற்க முடியாதது எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தடுப்பூசி போட்டுக் கொள்வோருக்கு ரொக்கப்பரிசு வழங்கும் திட்டத்தை சில மாகாணங்கள் செயல்படுத்தி வருகின்றன. ஒஹாயோ மாகாணத்தில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மக்களிடையே தடுப்பூசி போடும் ஆர்வத்தை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒஹாயோவில் தடுப்பூசி போடுபவர்களில் 5 குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 7 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மேரிலாண்டிலும் தடுப்பூசி போட்டுக் கொள்வோர் ரொக்கப்பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு 18 வயதை தாண்டிய 67% பேர் தடுப்பூசி போட்டுவிட்டனர். இதேபோல நியூயார்க்கில் தடுப்பூசி போட்ட அனைவருக்கும் ஸ்கிராட்ச் கார்டு வழங்கப்படுகிறது. அதனை சுரண்டி பார்த்தால் 36 ரூபாய் வரை பரிசு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கும் இதுவரை 63% பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். பாரிஸில் உள்ள மெழுகுச்சிலை அருங்காட்சியகத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலால் கடந்த அக்டோபர் மாதம் மூடப்பட்டிருந்த கிரவின் மெழுகுச்சிலை அருங்காட்சியகம் நாளை முதல் மீண்டும் செயல்பட உள்ளது. இதையடுத்து அருங்காட்சியகத்திற்கு புதிய வரவாக பைடனின் மெழுகுச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்பவர்கள் எல்லோரது சிலையும் கிரவின் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது பைடனின் சிலையும் அங்கு இடம்பெறவுள்ளது. மியான்மரில் ஆங் சான் சூச்சியின் ஜனநாயக தேசிய லீக் கட்சி கலைக்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் ஒருபுறம் ராணுவ ஆட்சியை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் ராணுவம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் முன்னாள் ஆட்சியாளரான ஆங் சான் சூச்சியின் கட்சியை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மியான்மரின் அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் நடத்திய கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கூட்டத்தில் முக்கியமான கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது.